பள்ளி உங்களோட உடல்ல விழுந்தா நடக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பள்ளி ஆண்கள் மற்றும் பெண்களோட உடலின் வெவ்வேறு பகுதிகளில் விழுவதை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுது. ஒரு பெண்ணோட இடது பகுதியில பள்ளி விழுந்தா அதன் பலன்கள் சுபமாயிருக்கும், ஆனா வலதுபுறத்துல விழுந்தா அது அசுபமா கருதப்படுது. ஆண்களில் இது நேரெதிரா இருக்கும். பள்ளி ஒருவரோட தொப்புள்ள விழுந்தால் அது மிகவும் நல்லதாக கருதப்படுது, மேலும் அந்த நபருடைய சில பெரிய ஆசைகள் நிறைவேறும். பள்ளி உங்களோட முடியில விழுந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுல நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட போகுது என்பதை குறிக்கிது. பள்ளி உங்களோட முகத்துல விழுந்தா இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத குறிக்கிது. கழுத்துல விழுந்த பள்ளி அதிகம் உங்களுக்கு புகழ் வந்து சேரப்போகிறது அப்படிங்கறத குறிக்கிது. பள்ளி முன்கழுத்துல விழும்பொழுது எதிரிகள் அழிக்கப்படுவாங்க. வலது தோள்ல விழும் பள்ளி நீங்க ஒருவரோட செய்யக்கூடிய விவாதத்துல வார்த்தை போர்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத குறிக்குது. அதே நேரத்துல இடது தோள்ல விழக்கூடிய பள்ளி புதிய எதிரிகளை உங்களுக்கு உருவாக்குது, அல்லது யார் கூடையாவது மிகப்பெரிய சண்டையை ஏற்படுத்தும் அப்படிங்கறத குறிக்குது. பள்ளி வலது கையில விழுந்தா பணம் அதிகம் கிடைக்கும், இடது கையில விழுந்தா பண இழப்பு அதிகம் ஏற்படும். பள்ளி உங்களோட வலது உள்ளங்கையில விழுந்தா புதிய ஆடைகள் கிடைக்கும், அதே நேரத்துல இடது உள்ளங்கையில விழுந்தா அதிக பண இழப்பு ஏற்படும், ஏதாவது விதத்துல பண இழப்பு தொடர்ந்து ஏற்படும். நெற்றியில பள்ளி விழுந்தா அதிக அளவுல செல்வம் கிடைக்கும். உங்களோட மீசையில விழுந்த பள்ளி மரியாதையை கொடுக்குது. பள்ளி உங்களோட வலது காதுல விழுந்தா தங்க ஆபரணங்கள் அதிகம் கிடைக்கும், இடது காதுல விழுந்தா வேகமா வயது முதிர்வு ஏற்படும். புருவத்துல பள்ளி விழுந்தா பணச்சிக்கல்கள் பொருளாதாரத்தில் இழப்புகள் ஏற்படும். மூக்குல பள்ளி விழுந்தா விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும். தாடி மீது விழக்கூடிய பள்ளி மிகப்பெரிய பயமுறுத்தும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அப்படிங்கறத குறிக்கிது. வலது மார்பகத்தில் அல்லது மார்பின் வலது பக்கத்துல விழக்கூடிய பள்ளி அதிக மகிழ்ச்சியை தருது, சந்தோஷம் அதிகமா புரண்டோடும். அதே நேரத்துல இடது மார்பில பள்ளி விழுந்தா உங்களோட வீட்டுல அதிக பிரச்சனைகள் ஏற்படும். வயிற்றுல பள்ளி விழுந்தா புதிய ஆபரணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பள்ளி இடுப்போட நடுவுல விழுந்தா பொருளாதார நன்மைகள் அதிகம் உண்டு. முதுகின் வலது பக்கத்துல விழுறப்போ இன்பம் அதிகம் இருக்கும். முதுகின் இடது பக்கத்துல விழும் பொழுது அந்த நபர் நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு. முதுகின் நடுவுல பள்ளி விழுந்தா வீட்டில் பெரும் துன்பங்கள் ஏற்படும் அப்படிங்கறத குறிக்கிது. பள்ளி தொப்புள்ள விழும் பொழுது உங்களோட அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படிங்கறத குறிக்கிது. வலது தொடையில விழுந்தா மகிழ்ச்சியையும், இடது தொடையில விழுந்தா பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தும். வலது முழங்கால பள்ளி விழுந்தா அது ஒரு நல்ல பயணத்தோட அறிகுறியா இருக்கும், அதே நேரத்துல இடது முழங்கால விழுந்தா துரதிருஷ்டத்தை அது ஏற்படுத்தும். பள்ளி வலது கால் மற்றும் வலது குதிகால் மீது விழுந்தா நீங்க செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். இடது கால் அல்லது இடது குதிகால விழுந்தா வீட்டுல நோய் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட்டு துன்பம் ஏற்பட வாய்ப்புண்டு. பள்ளி வலது பாதத்தின் அடிப்பகுதியில விழுந்தா நல்ல செழிப்ப உங்களுக்கு கொடுக்கும், அதே சமயம் இடது பாதத்தின் அடிப்பகுதியில விழுந்தா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல பல இழப்புகளை ஏற்படுத்தும். இனவிருத்தி செய்யறப்ப ஒரு பள்ளி உங்களுக்கு முன்னால வந்தா அது மிகவும் நல்லதா கருதப்படுது, நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். நீங்க வீட்டுல நுழைகிறப்போ பள்ளியோட சத்தம் கேட்டா அது ஒரு நல்ல அறிகுறி. விரைவில் உங்களுக்கு அதிகப்படியான பணம் கிடைக்கும் அப்படிங்கறத குறிக்குது. நீங்க எங்கேயாவது வெளியே சென்ற கிழக்கு வடக்கு பக்கத்திலிருந்து பள்ளியோட சத்தம் உங்களுக்கு கேட்டா வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அதிக அளவுல பணம் வந்து சேரும் அப்படிங்கறதுக்கான நல்ல அறிகுறி. பள்ளி தங்களுக்குள்ள சண்டையிடுவதை கண்டா நீங்க உங்களோட குடும்பத்துல ஒருத்தரோட சண்டையிட வாய்ப்புண்டு. காலையில படுக்கையிலிருந்து எழுந்த உடனே உங்களோட கண்கள் சுவரின் மேல ஏறக்கூடிய பள்ளி மீது விழுந்தால் அது ஒரு நல்ல சகுனமா கருதப்படுது, அது உங்களோட மிகப்பெரிய முன்னேற்றத்தின் அறிகுறியா கருதப்படுது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.